Humble yourself under the mighty hand of God. நம்ம தாழ்மையா இருந்தா தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆண்டவர் தாழ்மை உள்ள மனிதர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஊழியத்துல கூட தாழ்மை உள்ள மனிதர்கள் தான் கர்த்தர் பயன்படுத்துவார். தாழ்மை இல்லாதவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார், உயர்த்தவே மாட்டார். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிற மிகப்பெரிய போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெருமை. இங்க உட்கார்ந்துருக்க அனைத்து ஆட்களுக்கும் பெருமை இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்குள்ள ஒரு பெருமை மறைஞ்சிட்டு இருக்கும். There is some way it is hidden. Hallelujah. நம்ம மேன்மை பாராட்டுகிறதுக்கு, நம்ம கொடுத்து சந்தோஷப்படுகிறதுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், அதை நம்ம பெருசா கொண்டாடும். இந்த பெருமை தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி. உங்களோட நல்ல ஆசீர்வாதத்தை தடை பண்றது, உங்க ஆசீர்வாதம் பிளாக் பண்றது எல்லாமே இந்த பெருமை மாத்திரம். பட் அன்பார்ச்சுனேட் பாத்தீங்கன்னா அநேகர் இதுலதான் விழுந்து கிடக்கும். பாருங்க, ஒரு பெருமைப்படுற மனுஷன் எப்படி தான் இருப்பான்? அதாவது ஒரு 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 பெர்மனன்ட் இல்லாத ஒரு பிளஸ்ஸிங், நிரந்தரம் இல்லாத பிளஸ்ஸிங்க்கு அவன் சந்தோஷப்படுவான். அந்த சந்தோஷம் தான் பெருமையாய் மாறும். பெர்மனன்ட் இல்லாத பிளஸ்ஸிங், கேன் யூ லிஸ்ட் அவுட், சொல்ல முடியுமா? எதுன்னு சொல்ல முடியுமா? உங்கள்ட்ட உண்டான எல்லா பொருட்கள், எல்லா காரியங்கள், எல்லா உறவு நிரந்தரம். அது உங்கள்கிட்ட இருக்கிற வசி நீங்க பெருமைப்படுகிறீங்க, சந்தோஷப்படுகிறீங்க. ஆ, இது என்கிட்ட இருக்கு தெரியுமா, இது என்கிட்ட இருக்கு தெரியுமான்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு பெருமை வரும். எதுங்க உங்களுக்கு சொந்தம் நீங்க சொல்லுங்க என்கிட்ட? உங்க வயசு கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்களால உங்க வயசை மெயின்டைன் பண்ண முடியாது. சில ஆட்கள் சொல்லுங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். நம்பர் தான், அந்த நம்பர் பெருகிறது ஸ்டாப் பண்ண முடியாது, அது போயிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க போற உடுப்பு கூட உங்களுக்கு நிரந்தரமா சொந்தம் இல்ல, ஒரு டைமுக்கு மேல அது ரொம்ப டைட் ஆயிருது. அது டைட் நீங்க நீங்க அதுக்கு ஃபிட் ஆயிடுறீங்க, அதை கூட நீங்க வேற கொடுத்துதான் ஆகணும். நத்திங் இஸ் பெர்மனன்ட். கஷ்டப்பட்டு நீங்க உழைக்கிறீங்க, பெரிய வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு காடியை வாங்குறீங்க, ஆனா நித்திய நித்தியமாய் அதை அனுபவிக்க முடியாது. உங்க டைமுக்கு அப்புறம் உங்களுக்கு அப்புறம் இருக்கிற ஆட்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பான். They will enjoy the pleasures. இதுக்காக நீங்க பெருமைப்படுறீங்க. ஒரு முறை ஒரு பிரதர் கிட்ட சொன்னேன், அவரு ரொம்ப போஸ்ட் பண்ணார். அப்புறம் கூட அவர் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கிட்டேன். அப்படின்னா கல்யாணம் கட்டினேன், அம்மா கல்யாணம் கட்டிட்டேன் அப்படின்னாரு. பெரிய வீடு இருக்கு அவர்கிட்ட, நான் இன்னும் பிள்ளை இல்லை. அப்ப அப்படின்னாரு, எனக்கு எல்லாமே இருக்குது, குழந்தை தான் இல்லை. நான் வெல் டு டூ எவ்ரி திங், என்கிட்ட பெர்ஃபெக்டா இருக்குது, குழந்தை தான் என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு. ஓகே, அப்ப எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு பெருமை இருக்கு. நான் கேட்டேன், ஒரு வேளை இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கிறீங்க, நீங்க இறந்துட்டீங்கன்னா ஒரு வேளை இந்த வீடு யாருக்கு போகும்னு கேட்டேன். யாருக்கு போகும்? என் மனைவிக்கு தான் போகும். உங்க மனைவி உங்க மரணத்துக்கு அப்புறம் சிங்கிளா இருப்பாங்களா, திருப்பி ரீமேரி பண்ணுவாங்களான்னு கேட்டேன். அது தெரியலையே. சரி, ஒருவேளை ரீமேரி பண்ணா இந்த வீடு இப்ப அவங்க பேருக்கு வச்சு அடுத்து யார் பேருக்கு போகும்னு கேட்டேன். ஆ, புது ஹஸ்பண்ட் பேருக்கு போகும். ஓகே, இப்ப இந்த மனைவி இறந்துட்டாங்க, எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சான், எவனோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சான், இப்ப வீடு எங்க போச்சு? சொல்றது உங்களுக்கு புரியுது என்ன சொல்றேன்ட்டு? உங்க ஜீவனை உங்களால காக்க முடியலையே, ஜீவனை காக்க முடியலையே. You can't secure your life. அப்ப நீங்க நிரந்தரமா உட்காருவீங்களா கூட உங்களுக்கு தெரியல. அதை குறித்து உங்களுக்கு பெருமை சொல்றேன். You are having a joy over the things which is temporary. நிரந்தரம் இல்ல. சில பேர் இப்பதான் உங்களை குறித்து ஒரு வருஷம் தான் துக்கமா இருப்பாங்க. அதான் சொல்றேன், இந்த உலகத்துல நம்ம ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் கொண்டாட முடியும், இயேசுவை மாத்திரம். ஏன் நான் வந்து ஆண்டவர் ஆண்டவர் இதுதான் காரணம். எனக்கு தெரியும் எதுவுமே நிரந்தரம்னு தெரியும். வெரி ஷுவர், நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஏன் தெரியுமா? என்னால நாளைய தினத்தை கடந்து போகிறதுக்கு அவர் இல்லாம போக முடியாது. கிருபை வேணும் நமக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்ற தேவன கிருபை. ஆமாவா இல்லையா? அப்ப லைஃப் இஸ் சோ அன்சர்டன். அப்ப டெம்பரரியா வச்சிருக்க இந்த காரியத்துக்கு நம்ம அவ்வளவு பெருமைப்படுகிறோம், அவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். வாட் யூ யூ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்குற இந்த காரியம், பொருட்கள், இதெல்லாமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. எதுவுமே நீங்க உங்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தாழ்மையா இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா எப்போதுமே அவங்களதான் பெருமையா பேசுவாங்க. அவங்க படிச்ச படிப்பு, அவங்க செய்யற வேலை, அவங்களோட பொசிஷன், அவங்க சாதிச்ச காரியங்கள்,
உங்களுடைய உள்ளான எல்லா ஆசீர்வாதங்கள் இதை ரொம்ப பெருமையா பார்ப்பாங்க. நான் இந்த வயசுலயே இவ்வளவு சாதிச்சிருக்கேன், இவ்வளவு பண்ணிருக்கேன், அவ்வளவு பண்ணிருக்கேன், இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு காணப்படும். அது ஒரு பெருமை. பைபிள் எழுந்த பிறகு பெருமை உள்ளவனே கத்தர் எதிர்த்து நிற்கிறாராம். இட் மீன்ஸ் காட் இஸ் நம்பர் ஒன் எனிமி டு த ஒன் ஹூ இஸ் வெரி ப்ரவுட். பெருமை உள்ள மனுஷனுக்கு கத்தர் எதிரியாக நிற்கிறார். அவன் எங்க போனாலும் இப்ப பாருங்க, மனுஷன் செத்தா கூட அவனோட அந்த பிரேத குழையில அவன் டாக்டர்னா டாக்டர்னு போட்டுச்சிருப்பான். பாத்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. டாக்டர் தானே, ஆனா சாவலையும் தப்பி போக முடியலையே. திஸ் இஸ் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு பெரிய பொசிஷன் தான் தெரியுமா பூமியில, தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், குமாரத்தி. இதுதான் மிகப்பெரிய பொசிஷன் நமக்கு. மத்த எதுவும் நம்மளுக்கு வேண்டாம், மத்த எதுவுமே நமக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு இதுதான் many people are to this. ஒரு டத்துவ பட்டம் வந்துட்டா முடிச்சதுக்கு போட்டுக்கோங்க, நான் டத்துவ தெரியுமா அப்படின்னு. சிலர் பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஆட்களை தான் தூக்கி பேசுவாங்க. அவங்க பிள்ளைங்களை கூட பிறந்தவங்களை அவங்களாம் ரொம்ப மேன்மை பாராட்டி பேசுவாங்க. ஓ எனக்கு தெரியுமா இவங்க யார் தெரியுமா, அவங்க யார் தெரியுமா, இந்த விஐபி உனக்கு தெரியுமா, இவங்களே எனக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் நினைப்பாங்க. அதை குறித்து அதாவது மற்றவங்களோட வளர்ச்சியில இவங்க என்ன பண்ணுவாங்க, நிழல் போயிட்டு தருவாங்க, போயிட்டு ஷேடோ ஆஃப் த விஐபிஸ் அவங்க பேரை வச்சு ஜுவால் நாமா, அது பேர் என்ன தெரியுமா ஜுவால் நாமா, அவங்க பேரை சொல்லியே வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. ஸோ இப்படி ஒரு கூட்டி இதான் ஒரு பெருமை. தே ஆல்வேஸ் ஃபைண்ட் சம்திங் டு போஸ்ட், தே ஆல்வேஸ் ஃபைண்ட் சம் ஒன் டு போஸ்ட். எதையாவது குறித்து பெருமை பாராட்டும். இது எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பலமே நினைக்கு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டுடே தே ஹேவ் திஸ் இஷ்யூ வித். இதுதான் தேவன் எதிர்த்து நிற்கிறார், இதுதான் தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. எங்க போனாலும் இவங்க யால் தான் தெரிஞ்சால் தான் என் போட்டோ பாருங்க, கூட போட்டோ பிடிச்சிருக்கிறேன், அது என்னமோ ஒரு ஐடி கார்டு மாதிரி. இவங்களெல்லாம் நீங்கள் காமிச்சா பல்லவத்துக்கு போயிட முடியுமா? முடியாது. ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு சிந்தை, இந்த மாதிரி ஒரு 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 யோசனை உங்களுக்குள்ள உங்களா எனக்கு தெரிஞ்சுன்னா ஐம் சம்படி. நோ நோ சஷ்டிங், நோ சஷ்டிங். நீங்கள் காமிக்கிற ஆட்களுக்கு மேல இடம் கிடைக்கிறது தெரியாது. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ எனக்கு சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் விஐபிஸ், அப்போ நான் இனி யாரு கூட பழகுனாலும் நான் விஐபியை பார்த்து தான் பழக விடுவாங்க. ஏன்னா இந்த லோ ஸ்டாண்டர்ட்லாம் முடியாது, நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் தான் பார்ப்பேன். ஸ்டாண்டர்ட் சிலர் வந்து அவங்க சொந்த நீதியை குறித்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஓ நான் இவங்கள மாதிரி இல்லையே, நான் அவங்கள மாதிரி இல்லையே, நான் கிட்ட தானே போயிட்டு இருக்கேன். ஒரு நீதி மேல, அவங்க சொந்த நீதி மேல ஒரு பெருமை இருக்கும். ஒரு பாவியை பார்த்தா ரொம்ப இலக்காரமா பாக்குறது, விழுந்தவங்களை பார்த்தா இலக்காரமா பாக்குறது, இது இது ஒரு பெருமை. இதுதான் ஆவிக்குரிய பெருமை. உங்களுக்கு புரியல, இந்த பெருமை இருக்கிற விஷயம் தான். யாரை நீங்க இலக்காரமா பாக்குறீங்களோ அவங்க செய்த பாவத்தை நீங்க திருப்பி விழுகிறீங்க போயிட்டு. The very reason why you are falling into sins, most of the sins that you are living today, நீங்க வாழ்ந்துட்டு இருக்க அநேக பாவமான காரியங்கள் வந்து என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்க இலக்காரமா பார்த்துருக்கிறீங்க, குறை பேசிருக்கீங்க, உங்க வாய் பேசிருக்குது. அதனாலதான் இன்றைக்கு நீங்க அதுல விழுகிறீங்க. இது மாத்திரம் இல்ல, எல்லா பிரச்சனைகளும், நம்ம லைஃப்ல வர எல்லா பிரச்சனைகளும் நம்மளோட வாயினால் தான் நடக்குது. What are you going to do about yourself today? என்ன செய்ய போறீங்க இதுக்கு மேல, எப்படி மாத்த போறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் பெருமை வருதுன்னா உடனே ஆண்டவர் பிரச்சனை அனுமதி கொடுப்பார். தெளிவா புரிஞ்சுக்க இந்த காரியத்தை. Some of you asking, ஏன் எனக்கு பிரச்சனை வருது, நான் ஏன் இதை கடந்து போயிட்டு இருக்கிறேன், என்ன என்ன காரணமா இருக்குன்னு சொல்லி. You don't understand, the real cause is you. So the thorn that you are enduring in your life, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போற அந்த முள்ளு, எதுக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார், உங்களை தாழ்த்துறதுக்காக. அதாவது நீங்க பாருங்க, உங்க லைஃப் ஒரு கிராஃப் பாத்தீங்கன்னா, இப்படி மேல ஷூட் ஆஃப் பண்ண மாட்டேங்குது, இப்படி ஏறும், திருப்பி கீழே இறங்கும், திருப்பி ஏறும், இப்படிதான். பட் வை யூ ஆர் கோயிங் த்ரூ திஸ், பிகாஸ் காட் இஸ் கரெக்டிங் யூ டு த ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகள் மூலமா உங்களை சரிப்படுத்துகிறார். சோ வென் காட் இஸ் அலோவிங் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் லைஃப், பிரச்சனையை கர்த்தர் அனுமதி கொடுக்கும் பொழுது முதலாவது நீங்க கேட்கணும், ஏன் ஆண்டவர் இது நடக்குது, நான் என்ன செய்யணும், என் குறை என்ன கேட்கணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, பெயின் கில்லர் தேடுறீங்க. உங்க பெயின் கில்லர் தருமா, உங்க பாஸ்டர் தான் போன் அடிச்சு, பாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆச்சு, லிஸ்ட் போட்டு நம்மளுக்கு, ஐயோ என்னடா எதுவுமே மைண்ட் உட்கார மாதிரி. யூ ஆர் சீக்கிங் ஃபார் அ பெயின் கில்லர் விச் இஸ் நாட் கோயிங் டு சால்வ். பெயின் கில்லர் வந்து அந்த ஒரு செட்டன் ஹவர், ஒரு ஆறு ஹவர், எட்டு ஹவரா, இத்தனை ஹவர் தான், அது வந்து உங்களுக்கு அந்த வழியை வந்து இது பண்ணி வைக்கும். ஓகே, திருப்பி நீங்க போட்டுதான் ஆகணும். ஆமாவா இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, ரூட் எங்கன்னு பாருங்க, வேற என்னன்னு பாருங்க, என்ன காரணம் அதை சரிப்படுத்துங்க. If God allows a problem, then something is wrong with you. ஏதோ ஒரு குறை உங்கள்கிட்ட இருக்குது, அதை சரிப்படுத்த தான் கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார். பவுலுக்கு நல்லாவே தெரிஞ்சான், சொல்றான்,
என்னை உயர்த்தினபடினால் அதிகமான வெளிப்பாடு வருது. என்னை உயர்த்தினபடினால் கர்த்தர் ஒரு முள்ளை அனுமதி கொடுத்தார். He acknowledged his mistake. அவன் தப்பு எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. எனக்குள்ள பாருங்க, ஒரு ஊழியக்காரன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறான். ஒரு ஒரு வல்லமையான ஊழியக்காரன் அவன் சொல்றான், எனக்குள்ள ஒரு குறை உண்டாகுது, அந்த குறைக்காக கர்த்தர் ஒரு முள்ளை அனுமதி. இன்னைக்கு விசுவாசிங்க, நான் பெர்ஃபெக்ட் பாஸ்டர், ஏன் தான் இதான் நடக்குது எனக்கு தெரியலன்னு. ஆனா தேவ மனுஷன் பவுல் என்ன சொன்ன பாத்தீங்களா, நான் அதிகமா என்னை பெருமை பாராட்டுகிறபடினால் ஒரு முள்ளை தேவன் அனுமதி கொடுத்தார். You must come to the sense that something is happening in your life because there's something wrong with you. And the korai enna nu thedu. Na indha 16 varsham ulithan nariya petha na paathirukken. Selarukku ottani healing dreams, selarukku romba lena, selarukku apdiye dhaan irukum. It depends on their life quality. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் அவங்க ஆண்டரை தேடுவாங்க, இல்லைன்னா தேட மாட்டாங்க, தேடவே மாட்டாங்க. ஸோ சில பிரச்சனையை ஆண்டர் ப்ரொலாங் பண்ணி ஏன் விடுறாருன்னா, பிகாஸ் ஹீ வான் டு ஸ்டே க்ளோஸ் வித் யூ. சரியாயிடுச்சுன்னா ஏசுவுக்கு என்ன பண்ணுவீங்க, பபாய் அப்படின்னு போயிருவீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். ஸோ இதுதான் ரீசன், இதுதான் மெயின் ரீசன் வாய் காட் அலாஸ் ப்ராப்ளம். அவரோட குறிக்கோள் ஒன்னே ஒன்று தான், நீங்க அவளை விட்டு அவரை விட்டு பிரியக்கூடாது. எப்படி நேசிக்கிறாரு பார்த்தீங்களா? கேன் யூ சீ தட்? ஆண்டவர் வந்து பவுலுக்கு முள்ளை எடுத்து போடல, தெரியுமா? முள்ளோட வழியை கடந்து போறதுக்கு கிருபை தான் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த முள்ளை எடுத்தா திருப்பி அவன் பெருமைப்படுவான் ஆண்டருக்கு தெரியும். நீ கரிசு வரைக்கும் இந்த முள்ளோட நீ வாழு, ஆனா நான் கிருபை தருகிறேன். சரி, அக்னாலேஜ் தட் ஐ ஆம் வித் யூ. இதை நம்ம எப்போதுமே புரிஞ்சிருக்கணும், எப்போதும் புரிஞ்சிருக்கணும். நீங்க கோவப்படாது ஆண்டரும் இல்லை, ஓ அப்புறம் ஏன் ஆண்டர் இப்படி பண்ணாரு, ஏன் இதெல்லாம் கடந்து போயிருக்காரு, இப்படி பண்ணதான் நீ ஆண்டு கூட இருக்கு போய் ஆண்டு விட்டு. That's why you allow things. The mullin solla mulude, it's not only about your flesh. Everything in your life, unga vaalikkiradhukku ella kaariyume adangi irukku. Innikku neenga rechikkapadradhukku kaaranamum indha prachana dhaan. The reason why you are saved is because of this problem. Hallelujah. Aandavar dhaan ella nanmaiyum ungalku tharugiraar. Ella aashirvadhamum devan dhaan tharu. Neenga moochu vidugiradhe devanal dhaan nadakkudhu neenga purinjikittinga. நீங்கள் தாழ்மையா இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கர்த்தோட பலத்த கரத்துல அடங்கி இருக்கிறீங்கன்னா அந்த கரம் யாருடைய கரம்? அந்த கரத்துக்கு கரத்துக்கு சொந்தமானவர் யாரு? அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்திருக்கணும். அந்த கரத்தினால் தான் பாதுகாப்பு உண்டாகுது, அந்த கரத்தினால் தான் தேவைகள் சந்திக்கப்படுது, அந்த கரத்துல தான் வல்லமையும் அதிகாரமும் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே யுவா ஹம்பிளிங். அதனால தான் கர்த்தோட பலத்த கரத்துக்குள்ள அடங்கிரு. இவனு புரிஞ்சுக்கணும், பைபிள்ல மனுஷன கர்த்தர் வார்த்தையினால் உருவாக்கல, கையினால் உருவாக்கி இருக்கிறார். இந்த கையினால் தான் உங்களை, அவரோட கையினால் தான் உருவாக்கி இருக்கிறார். அதனால தான் கரத்தில் அடுங்கிரு. எந்த கை உன்னை உருவாக்குனுச்சோ அந்த கைக்கு நீ அடுங்கிரு. ஸோ தேவனோட கரத்தில் அடுங்கினதான் தெரியுமா, அங்கே தான் வல்லமை இருக்குது, அங்கே தான் அதிகாரம் இருக்குது, அங்கே தான் பாதுகாப்பும் இருக்குது, அங்கே தான் உன் தேவைகளும் சந்திக்கப்படும். அவர் தான் எல்லாம் செய்கிறார். This is what it means, humbling yourself. நீங்க உங்களை தாழ்த்த ஆரம்பிங்க. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கெல்லா பெருமைப்பட்டனும், எங்கெல்லா பெருமை எனக்குள்ள வந்ததோ அதெல்லாம் எடுத்து போட்டு, இவ்வளவு இவ்வளவு இதுக்கு நீங்க தான் காரணம் ஆண்டவர், நீங்க தான் காரணம். இவ்வளவு பெரிய உயர்வுக்கும் இவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இன்னும் அதிகமா நீங்க உங்களை தாழ்த்துங்க. இந்த மாசம் கர்த்தர் உங்களை உயர்த்தணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாழ்ந்து ஹம்பிள் யுவர்செல்ஃப். போதும், பெருமைப்பட்டதெல்லாம் போதும். இனி எல்லாம் கர்த்தர் தான், கர்த்தர் தான். நான் வாழ்றது மூச்சு விடுறது எல்லாமே இயேசுக்காக தான். ஹல்லேலூயா.